ஏன் ஆல்பர்ட், என் பக்கத்துல சிவப்பு தாவணி போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு? ஓகே, என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி, பரவாயில்லை. டேய் அட விடுமணி, நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நீ விட்டுருவப்பா, ஆனா வீட்டுக்கு போறவங்க அம்மா விடுதா? ஏண்டா கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்க, கச்சேரிக்கு வாசிக்கிறீங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ண பாருங்கோ பாருங்கோன்னு சும்மா நோண்டுது, எங்களால தாங்க முடியல. உனக்கு புண் பார்த்து எனக்கு வயசாயி போச்சு, அவன் புண்ண பார்த்து உனக்கே வயசாகுது. சு, அவருக்கு பண்காட்சி இருக்க கூடாது, ஏலே இருக்கணும், அஜிங்கம் இருக்க கூடாது, அழுக்கா இருக்கணும். அழுக்கா இருந்தா போய் சோப்பு போட்டு கழுவி விட்டுவா. ஏ பண்ணாட, அழுக்கலடா, அழகா இருக்கணும், அதுதான் அழுக்கு. தள்ளுங்க, கிட்ட வராத. உன்னை யாரையாவது லவ் பண்ண சொல்லலன்னா அதுவும் முடியாது, ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அழகாவது விளையாட்டுக்கு நிறுத்திட்டேன். தனி ஒரு பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருக்கு, என்னன்னு போய் பாரு. என்னமா அது, நேரம் கட்ட நேரத்துல நடு ரோட்ல நின்னு கைய காட்டுறியே, என்ன விஷயம்? So please help me, my car has broken down and I have been waiting here for very long time. I'll be very grateful to you, so please. நீ கோத்ரேக்கே பாத்ரே, ஏ பாத்ரேக்கே கோத்ரே, ஆத்லேக்கே பாத்தா காப்பாட்டு கிம்சுல் பாக்காசி பண்ணிக்கிறு பே, பாத்ரேக்கே பண்டார மொட்டை, ஆ பண்டார மொட்டை. புரியலல்ல? புரியல. அப்படித்தான் இருக்கு எங்களுக்கும், நிக்கிறது குன்னூர் மலை மேல, பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா, தமிழ்ல பேசுமா? என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன், போற வரவங்க எல்லாம் என்னமோ மாதிரி பாத்துட்டு போறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் சார் எப்படியாச்சும் என்ன வீட்ல டிராப் பண்ணும் ப்ளீஸ் சார். டேய் நம்ம ரவிக்கு தேடிட்டு இருக்கோமே, இந்த பொண்ண பார்த்தா அழகா இருக்கு, கோர்த்து விட்டலாமா? கோர்த்தே விடலாம், ஆனா அந்த புண்ணை பார்த்து பண்ணிக்காரிச்சு மாத்தது. என்னது பண்ணிக்காரிச்சியா? பண்காட்சி. ஓ பணக்காரிச்சியா, ஏழையாக்கிருவோம். ரவி ஏழையாச்சு, இந்த பண்காட்சி செட்டப் ஆகுமா? அவனை பணக்காரன் ஆக்கிருவோம். என்ன என் கூட சேர்ந்து உங்களுக்கு மூளை நல்லா ஒர்க் பண்ணுது. டேய் இன்னைக்கு இதோட நிறுத்திக்க போ. நாங்க யோசனை பண்ணி பார்த்தது, இது ஓட்டுற காரியமா தெரியல, என்னது நடக்கிற காரியமா தெரியல. சோ நீங்க தான் சார் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் சார். இந்த பாருமா, எங்க முதலாளி பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளை வண்டியில ஏத்த மாட்டார், அப்படி ஏத்துனாருன்னா ஒண்ணு பிரெக்னண்டா இருக்கணும், இல்லன்னா பேஷண்டா இருக்கணும். ஐயோ நான் எப்படியாவது இப்ப வீட்டுக்கு போகணுமே சார். அப்ப நீ பேஷண்ட் என்ன நோயின்னு கேப்பானே? டிபின்னு சொல்லுவோம். சேச்சே பொண்ணு கொழுவோன்னு இருக்கு, நம்பவே மாட்டான். அப்போ மேண்டல்னு சொல்லுவோம். அது பெட்டர் மேக்கல் தூங்குறதுரா. மேண்டல் மேண்டல். ஓ மெண்டல்ங்கறியா? நோய் உனக்கு கேட்டனா அந்த பொண்ணு கேட்டனா? பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்மா உனக்கு சார்? அட வெச்சுக்குமா. அது மட்டும் இல்ல, இப்ப நீ ஏழைய பொண்ணு, புரியலே? போவார் போவார். சரி சார். அப்ப இங்கேயே இரு, நாங்க போய் கூப்பிட்டு வா. ரவி என்ன, அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணுமா? விளையாடுறீங்களா? வாசிக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்தாங்கன்னு தப்பு நினைக்க மாட்டாங்க? நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம், ஆனா அந்த பொண்ணு கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பாவம்? ஆமா பிரதர், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. ஏழையா இருந்தா 50 கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா தான் நாங்களே கொடுத்து அனுப்பியிருப்போமே. அந்த பொண்ணு இன்னும் 2 சாக போகுது, அதுக்கு பிளட் கேன்சர். பாத்தியா இருமுது? இருமுனா பிளட் கேன்சரா? பின்ன தும்முனா பிளட் கேன்சரா? ஏப்பா இதுக்காக கையில எக்ஸ்ரே வச்சுட்டா சுத்த முடியும் நாங்க? சரி வர சொல்லுங்க. ரூட் கிளியர் கம். நீ முன்னால ஏறு, நாங்க பின்னால ஏறிக்கிறோம். மணி 11:30. மணி என்ன மணியை துணிங்கிற? பின்னால போற ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க, இந்த பொண்ணை நம்ம எப்படி உட்கார வைக்க முடியும்? அது யாரு நம்மளா நம்மளா இந்த காட்டு பண்ணி நம்பவே முடியாது. ஏறமா முன்னால. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி தெரியலையே. அது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் இந்த பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்கேனே, அதனால தான் இன்னும் 2 நான் சாக போறேன்ல, நான் ஏதோ ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதான் அந்த பொண்ணு இன்னும் 2 சாக போகுது. சாச்சா நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பமா. தேங்க்யூ. அம்மா உன் பேர் என்னம்மா? கீதா. அம்மா சார் நீங்க ஏன் இப்படி குயின் எலிசபெத் பை மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது என்ன நீ அப்படி கேட்ட? அவர் ராஜ பரம்பரை, இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை. சேரன் பாண்டி நீ பாக்கல?
அம்மா பாத்தா அதுல இருப்பாரே இவரே மணி அட நீ சும்மா இருப்பா அது முகத்துல சந்தோஷம் பாருப்பா இன்ன ரெண்டு மாசத்துல சாக போற பொண்ணுப்பா சந்தோஷமா தான் இருந்து செத்துட்டு போட்டுமே அவர் ராஜ பரம்பரை தான் அவங்க அப்பா பெரிய ஆளு அவங்க அப்பா யாரு அவங்க அப்பா பெரிய மினிஸ்டர் மிசஸ் வீரி ராகவன் நம்ம அப்பா பேர சொல்றாரு டேய் அம்மா மினிஸ்டர் வீரராகவனோட புள்ளதான் இவரு அவர் வண்டி ஓட்டர சேல தனியா இல்ல இவங்க பேண்ட் வாசிக்கும் போது நான் பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா இவர் தான் மினிஸ்டர் பையன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு நீங்களே ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க ட்ரெஸ் போடலனா யார் காசு தருவா இது அவருக்கு எவ்வளவு எதிரிகள் தெரியுமா ஹிட்லர்ஸ்ல அவர் பேர் இருக்கு அவரை பாதுகாக்கிற எலிப்படைகள் நாங்க அதுக்காக தான் யூனிஃபார்மா நாங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஆமா அவ்ளோ பெரிய மினிஸ்டர் பையன் ஏக டபா வண்டில வரீங்க அட தெரியாம சொல்லிச்சு அதுக்கே பாணி முறைக்கற நமக்கு அரை டஜன் வண்டி இருக்கு அத பத்தி தெரியுமா அதுக்கு அதுக்கு நிறைய வண்டி இருக்கு நாலு ஃபியா நாலு அம்பா நாலு மாரு நிறைய வண்டி இருக்கு ஆனா இந்த வண்டி தான் அவருக்கு பிடிக்கும் ஏன்னா இதுல தான இன்ஸ்ட்ருமென்ட் ஏத்த முடியும் இன்ஸ்ட்ருமென்ட்ஸா இது ஆமாங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக இது கத்தி கடப்பார கம்பு இதுக்கு பேர் எல்லாம் இன்ஸ்ட்ருமென்ட் அத சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா இன்ஸ்ட்ருமென்ட் சவுண்ட் ஐயோ ஐயோ மரோட மூணு வாசிக்கறாங்க மணி வழி விட சொல்லு டேய் வழி விடுறா இறங்கி போய் சொல்லு மணி என்ன இறங்கி போய் சொல்லு இவளை விட்டுறேன் அப்பண்ணா டேய் இருடா அங்க போய் அடிப்பான் டப்பா மியூசிக் டைரக்டர் நடு ரோட்ல குச்சி வச்சுட்டு ஆட்டு ஆட்டு ஆடுறிய அப்படி ஒரு ஓரமா போய் ஆட்டினா எங்களுக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கு நாங்களும் போயிருமில்ல ஏய் டியூன் நான் போட்டேன் பல்ல விசாரணை எல்லாம் ஒழுங்கா பாடிட்டுங்கடா சுத்தி தப்பாம ஐயோ இவ ரொம்ப மோசமானவனாச்சு எல்லாம் நம்ம ஆளுகடா ஏய் பேசும்போது அடிக்குதோ ஏய் ஐயோ ரவி வந்து காப்பாத்து வரமாட்டேன் நீ வெள்ளிக்காம வரதும் ஐயோ மணி பண்ணிண்டாச்சு நீ சனிக்கிழமை வா சனிக்கிழமையா அவங்களுக்கு சனிதா வர இது பார் இது பார் இதெல்லாம் நாங்க தெய்வமா மதிக்கிற வாத்தியங்க இது ஆயுதமா பயன்படுத்த கூடாது என்ன தப்பு தப்பு இதுல வச்சுட்டு விளையாடலாம் குட்டு 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 மணி மணி சொல்லல இது தெய்வம் மாதிரின்னு இதை உடைக்க விட மாட்டேன் ஆனா உங்களையும் உதைக்க விட மாட்டேன் என்ன மணி ஐயோ விட்டுறா டேய் விடுறா மணி வீடு வந்துருச்சு உங்க வீடா இல்ல உங்க வீடு எங்களுக்கே அது இங்க வீடு மினிஸ்டர் வீரராகவன் வீடு வீரராகவன் வீடு அட நம்ம வீடப்பா நம்ம வீடா ஆமா ராத்திரி நீ மறந்துடுவ ஏங்க எங்க வீட்டை பாருங்க எக்ஸிபிஷன் மாதிரி எவ்வளவு பெரிய வீடுங்கோ நான் போய் சுத்தி பார்க்கலாமா ஒரு நாள்ல பார்க்க முடியுமா கட்டிச்சோறு கட்டிட்டு மூணு நாள் சுத்தினாலும் பார்க்க முடியாதுங்க அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது உள்ள விட்டா தானே பார்க்க முடியும் அங்க வாட்ச் பண்ணி இருப்பாங்க அதை சொல்றாங்க உங்க வீடு குச்சி விடா இல்ல பச்சி வீடு போய் கடிச்சிட்டு வந்துரு இல்ல அது சாதாரண வீடுதான் ஓட்டு வீடு பிரதர் அவங்க வீட்டு மேல டிராப் பண்ணுங்கோ எது அது வீடு பக்கத்துல தான் இருக்கு நான் போறேன் தேங்க் யூ நோ மென்ஷன் வெல்கம் ஏப்பா அந்த பொண்ணு மறைஞ்சிச்சு திருப்ப வண்டிய வர வர உன் லொல்லு தாங்க முடியல மணி கரெக்ட் டேய் எதுக்கு அதை பண்ணிட்டு வீணா போய் சொல்லிட்டு சரிப்பா அங்க பாரு கருப்பு கருப்பா நிக்கிறானுங்க திருப்பு வண்டிய அட திருப்பு நிக்கிற போறானுங்க
எங்க வச்சதெல்லாம் காணோம்? சாதம் பரிமாற வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? என்ன பண்றது பசி? ஏய் சத்தம் போடாதீங்க நாயிகளா. கல்யாண வீட்லயே சாப்பிடலாம்னு சொன்னேன். உங்க மகன் ரோசக்காரனாச்சு அங்கெல்லாம் சாப்பிடுவாரா? மதர் சீக்கிரம் பொறிச்சு வைங்கோ. இது பொறிச்சு வைக்கவா? பொரியல் வைங்கன்னு சொல்றா. டேய் அவன் வாச்சத சரியில்லை வைக்காதீங்க. சரி சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள மறுபடியும் இலைய காலி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் எங்க ஊத்துறது? தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருமா இல்லையா? அத்தா இதுங்களுக்கு எப்படி எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது? நான் போடுறேன் பார். என்ன பாமா? அதை விட பெருசா இருக்கும். ஐயோ நீங்க ஹை ஸ்பீட்ல லுக்குகளை கொடுத்து லவ்ஸ்கள் பண்ணது போதும். அப்படியே பக்கத்தலயே கொஞ்சம் கவனிங்க. தண்ட சொத்துக்கெல்லாம் எவ்வளவு பண்ணோ எப்ப பண்ணோன்னு எனக்கு தெரியும். ஏய் தண்ட சோறு கிட்ட சோறு அப்படியே அப்பி போடும் பாரு. என்ன நீ இந்த ஆத்து ராணி மாதிரி நடந்துட்டு இருக்க? ராணி தாயா? இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக இங்க ராணி இல்லாம பின்ன கூனியா? கூனியே மேல. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் வாசிக்க வந்தவங்க நீங்க, வாக்கப்பட போறவன் நான். அத மனசுல வச்சுக்கிட்டு போறத தின்னுட்டு போங்க. சைடு வீட்டு சவுண்ட பாத்தியா பிரதர்? எனக்கு வர கூவத்துக்கு நாத்த கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன பண்றது? மூக்க புடிச்சுக்கோ. ஏயா இதுங்கெல்லாம் வந்ததா வாச்சுதான் கயிட்டு விடுறத விட்டுட்டு கூடவே வச்சுக்கிட்டு கூட கூடையே ஆக்கி போடுறிய. பாரு ஒண்ணு ஒண்ணு 1.5 கிலோ கொட்டிக்கிது. உன்னதான் சொல்லுது. விட்ட மாட்டியா? அப்போ என் வீட்டு பணத்தெல்லாம் இப்படி தின்னே தீக்குறானுங்க. யோ நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்ட சோறு இங்க இருக்க கூடாது. வேலைக்கு 2 இலை தான் வெளியில வேணும் சொல்லிட்டேன். ஐயோ 2 இலை தானா? அப்ப நானும் தண்ட சோறு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? உனக்கு ஒரு இலை, என் புருஷனுக்கு ஒரு இலை. அப்ப உனக்கு? நான் தான் என் புருஷன் இலையில சாப்பிடுவேனே. சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்றாங்க. இலை சைஸ்ல இதுங்களுக்கு 2 இலை. ஊட்டே பசி எடுக்குதே. ஆமா சாப்பிட்டா மட்டும் வளர்ந்துருவீங்களாக்கோ. மோந்துட்டு போய் மூக்க கழுவுங்கடா. இந்தா இந்தா. வர வர அந்த மீனாட்சி பொண்ணு ரொம்ப ஓவரா போறா. அவ திமிர கொஞ்சம் நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம எல்லா பேரும் தொண்டைச்சோரா? ராத்திரி நேரத்துல அந்த உளற கம்மு நாட்டி டெண்டை சோடுறா. எஸ் எஸ் அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மருமகள வந்தா நம்ம எல்லாம் கட் பண்ணிடுவோம். நான் மூண்டு பாத்து கமிச்சோ. அதோட சரியா பண்ணல. இந்த மீனாட்சி பொண்ணை விரட்டுறதுக்காகத்தான் ஒரு பணக்கார பொண்ணை ஏழை பொண்ணுன்னு சொல்ல சொன்னோம். அவளுக்கு பிளட் கேன்சர்னு போய் சொன்னோம். கட்சியில அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்ல விட்டியே. கட்சியில எந்த பையனுக்கு அட்ரஸ் இருக்கு? ஓ இதுக்கு தான் அந்த பொண்ணை செட்டப் பண்ணேளோ. ஆமா கட்சி தலைவர் கேக்குறாரு சொல்லுங்கடா. அறவே மூச்சிச்சு. என்ன ஸ்மால் பாய்? என்ன ஸ்மால் பிக்கு? ஐயோ ராத்திரி பூரா என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தந்திருக்கா. அவனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விடுறீங்களா நீங்க?
எனக்கு தெரியாது என்னங்க போய் சொல்றீங்க அவரோட எலிப்பட நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க மினிஸ்டர் வீட்டு கார் வந்திருக்குது இது மினிஸ்டர் கார் இந்த கார் தானே ஆமாடா நம்ம ரவி வந்த கார் மினிஸ்டர் பையன் ரவி தானே உள்ள சாமி கும்பிட்டுட்டு பானே நீங்க பார்க்கல இல்லையே நான் பார்க்கவே இல்லையே சாமியை பின்னால கும்பிட்டுட்டு பான் இப்ப வெந்துரும் நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நான் நாளைக்கு ஓய் மைசூர் ரோட்ல வெயிட் பண்றேன் அவர் கொஞ்சம் வர சொல்றீங்களா அயனுட்டே வலி கொள்ளறாங்க அந்த பொண்ணு ரொம்ப பாவம் ரவி என்ன பாவம் அந்த பொண்ணு பண்றது மட்டும் சரியா டீனேஜ் வயசுல அப்படி தான் இருக்கும் அதுக்காக இருந்தால அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு கொஞ்சம் யோசிச்சு பேசு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த சின்ன எனக்கு பிடிக்காது பாவம் அந்த பொண்ணு ரெண்டு மாசத்துல பிளட் கேன்சர்ல டெத் ஆக போகுது யார சொல்றீங்க எல்லாம் அந்த பொண்ணு கீதாவ தான் ஆமா ஆமா அந்த பொண்ணு பாவம் என்ன பொண்ணு அந்த பாவம் சாவு எல்லாரும் தான் வருது இருந்தாலும் சின்ன வயசுல சச்சா நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைக்காத விட்டுரு மணி என்ன சின்ன ஏஜ் பெரிய ஏஜ் அந்த பொண்ணு ரெண்டு மாத்திரம் டெத்தா பொண்ணு கவலை இல்லை வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே அதுக்காக அந்த பொண்ணு சொல்றதால நம்ம செய்ய முடியுமா மணி சாக போறவங்கள சந்தோஷமா அனுப்பி வச்சா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரி அப்போ அந்த பொண்ணுக்கு தொண்டு செய்யலாம்னு சொல்றேன் ஆமா பொண்ணு மீட் பண்ணு சொல்றா போய் பண்ணு என்னது அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணா ஜலதோஷம் வரும் என்ன மலையில மீட் பண்ண போறங்களா நோ ஹாப்பி ஹாப்பி ஓ சந்தோஷம் அப்பா நீ மீட் பண்ணா சந்தோஷம் வருமா மீட் கிண்டலா பண்றீங்க பிளட் கேன்சர் இறக்கப்பட்டோம் வண்டியில லிப்ட் கொடுத்தோம் வீட்டுல டாப் பண்ணோம் அவ்வளவுதான் முடியும் இருந்தாலும் சாக போற பொண்ணு அதுக்காக நான் போய் அந்த பொண்ணு மீட் பண்ணா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டேன் நேத்து அந்த பொண்ணு இதை சொல்லும் போது கூட இருமிட்டே சொல்லுச்சு இருந்தா கேன்சரா பின்ன தும்புனா கேன்சர் ரெண்டு மாத்துல டெத்துற பொண்ணு இப்பவே டெத்துரும் என்னது டெத்ருமா அதான் தமிழ்ல செத்துரும் சொல்லுவீங்களே அது இங்கிலீஷ்ல டெத்ருமா ஆமாப்பா அந்த பொண்ணு நீ பாக்கலன்னா டெத்ரும் சரி 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 இதான் சமயம் ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட போய் நீ மந்திரி புள்ள இல்லைன்னு சொல்லிடாத அப்புறம் நாங்க மாட்டிக்குவோம் ஆமா மறுபடியும் டெத்ரும் சோ இப்ப நீ மந்திரி மகனாவே போய் அந்த பொண்ணை மீட் பண்ற நீ என்னடா என்ன மந்திரி பையன் சொல்லி அந்த பொண்ணு மாட்டி விட்டுட்ட அவன் என்ன தெரியுமா உங்க வீட்டு தான் கப்பல் மாதிரி நிறைய கார் இருக்குல்ல நாளைக்கு அது ஒண்ணு கொண்டுட்டு வாங்க ஊட்டியை சுத்தி பார்க்கலாம் ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்றான் இப்ப என்ன பண்றது இதுக்கா நீ என்ன அடிச்ச எது அடிச்ச ஏன்டா அடிச்ச ஏன்டா அடிச்ச ஏன்டா அடிச்ச ஏன்டா அடிச்ச கொண்டு விடுவோம் படுவா நீ தான் சொன்ன சாக போற பொண்ணு சந்தோஷப்படுத்தினா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரி இப்ப ஃபீல் பண்ண என்ன அர்த்தம் கார் கேட்டா என்ன கோப்பல் கேட்டா என்ன மனுச்சு வச்சா எல்லாம் மார்க் உண்டு மார்க் குண்டு குண்டு பன்மொழி புலவர் சொல்றாரு கேட்டுக்கா காருக்கு என்ன பண்றது பொண்ணையே கவுத்து மடக்கியாச்சு காருக்கு போய் ஃபீல் பண்றான் பாரு உனக்கு எத்தனை மணி கார் வேணும் இன்னைக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன் எல்லாம் டப்பா காருங்களா இருக்குது ஒரு பியூட்டியான கார் கிடைக்க மாட்டேங்கிறடா பிரதர் அத பாரு அன்னைக்கு டெம்பிள்ல பார்த்தமே அதே மாதிரி கார் வருது பிரேக் 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 பிளடி நான்சென்ஸ் ஏன் என் வண்டி மடக்குறீங்க இது யார் வண்டி தெரியுமா சாரி சார் நாங்க ஆங்கிள் பாக்குறோம் ஆங்கிள் பாக்குறீங்கன்னா சினிமா எடுக்கிறீங்க பின்ன பிச்சையா எடுக்கிறோம் ஆமா நாங்க சின்னமா எடுக்கிறோம் சும்மா ரெடே சினிமா எடுக்கிறோம் சார் சினிமா எடுக்கிறீங்களா புதுமுகம் நியூ ஃபேஸ் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ் ஒருக்கா சிரிங்க ஐயோ என்ன இது சிரிக்க சொன்னா அழுகுது ஏன் சார் அழுகிறீங்க ஒரு சைடு போயிடுச்சு வாயி இதாங்க சைடு சிரிப்பு வேணா சென்ட்ரா சிரிங்க இது சூப்பர் அப்படியே வாங்க அப்படியே உட்காருங்க அப்படியே திரும்புங்க அப்படியே படுங்க படுங்க அப்படியே உருளுங்க உருளுங்க மண்டி போடுங்க இப்போ உங்க பின்னால மிதிச்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பைத்தியக்கார மாதிரி அடிங்க ஆஜா நல்ல பண்ணுது பண்ணுது சார் எந்த ஆங்கிள் பார்த்தாலே
உங்க மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியல, ஒரே மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ மாதிரி இருக்கு. தலைவா தலைவா, எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும்ல? சான்ஸ் குடுக்கலாம், ஆனா வாட் ஹேப்பன், வாட் இஸ் தி ஃபீலிங்? எங்க டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு சார். அப்ப நீங்க? நான் கேமராமேன் அசோக் ராஜன். ஓ, அது நீங்க தானே? ஆமா. ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு? இதுதான் விதிங்கிறது. அவர்கிட்ட 40 கார் இருக்கு, இருந்தும் தான் லவ்வரோட 2 hours வெளியில போக முடியல சார். எல்லாத்தையும் வாடகை விட்டாரா? உள்ள ஸ்டேரிங் இல்ல, உள்ள டூம் லைட் இல்ல, எல்லாம் மெக்கானிசத்துல இருக்கு. ஆமா சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார். கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா? கார் சப்ளை தான், எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார். சார், அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா வைக்கிறேன். இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா? உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார். வைக்கட்டுமா? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன, ஒரு 4:30 மணிக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணோம். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாரும் கா